வணக்கம், வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நாம் 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடப்புத்தகத்தில் இருக்க பாடம் 14 இனக்குழுக்கள் மற்றும் பொருள்கள் இந்த பாடத்துக்கான பதிப்பாயின் கீழே கொடுத்திருக்க கேள்விகளுக்கான பதில்களை பார்க்க போகிறோம். இது இந்த பாடத்துக்கான Part 1 வீடியோ. மதிப்பீடின் கீழே இருக்க பகுதியாக்கான விடைகள் பார்த்தலாம். முதல் கேள்வி, ஒரு இனக்குழுவுக்குள் அறிவிக்கப்படும் மாறிகளை தரவு உறுப்புகள் என குறிப்பிடுகின்றோம், செயற்கூறுகளை எவ்வாறு குறிப்பிடுகின்றோம் கேட்டிருக்காங்க. ஸோ செயற்கூறுகளை நாம் உறுப்பு செயற்கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. அடுத்து, பின்வரும் உறுப்பு செயற்கூறினை பற்றிய கூற்றுகளில் எது சரி எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. புள்ளி செயற்கூறி மூலம் ஒரு உறுப்பு செயற்கூறு இன்னொரு உறுப்பு செயற்கூறினை நேரடியாக அணுகலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு செயற்கூறு இன்னொரு செயற்கூறை நேரடியாக அணுகலாம், ஆனால் புள்ளி செயற்கூறு தேவை கிடையாது. ஸோ அதனால் இந்த முதல் கூற்று வந்து தவறு. இரண்டாவது பார்க்கலாம், இனக்குழுவின் பிரைவேட் தரவுகளை உறுப்பு செயற்கூறு அணுக முடியும் சொல்லியிருக்காங்க. இது சரியான கூற்று தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தவறு, ரெண்டாவது சரி. ஸோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான விடை. அடுத்து மூணாவது, ஒரு உறுப்பு செயற்கூறு இன்னொரு உறுப்பு செயற்கூறை புள்ளி செயற்கூறியை பயன்படுத்தாமல் நேரடியாக அணுகலாம் என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பின்னலான உறுப்பு செயற்கூறுன்னு குறிப்பிடலாம், சரிங்களா. அடுத்தது, இனக்குழுவுக்குள் வரையறுக்கப்படும் செயற்கூறுகள் எந்த செயற்கூறினை போல் இயங்குகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து இன்லைன் செயற்கூறுகள் போன்று இயங்குகின்றன. அடுத்து ஐந்தாவது, பின்வரும் எந்த அணுகியல்பு வரையறுப்பி தவறுதலான மாற்றங்களிலிருந்து தரவை பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை பிரைவேட் அணுகியல்பு தான் வந்து நமக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாமல் பாதுகாக்குது, சரிங்களா. அடுத்தது ஆறாவது, கீழ்கண்ட நிரலில் எத்தனை பொருள்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு இனக்குழு கொடுத்துருக்காங்க, அதோடய பேர் வந்து எக்ஸ். இது உள்ள ஒரு மாறி அறிவிச்சிருக்காங்க. பப்ளிக்குள்ள எக்ஸ் அப்படின்ற ஒரு ஆக்கியை உருவாக்கியிருக்காங்க. இது அளபுருக்களை ஏக்கமாக்கி இசட் அப்படின்ற அளபுரு மூலமாக ஒரு மதிப்பை உள்வாங்கி அதை வயில வந்து செமிக்கிறது. அதன் பிறகு இந்த கிளாஸ் முடிகிற இடத்துலையே செமிக்கோலம் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு X1 of 4 அப்படின்ற ஒரு பொருள்களின் அணியை உருவாக்கியிருக்காங்க, சரியா. இது ஒரு அணி, ஆனால் இந்த அணி உறுப்புகள் எல்லாமே வந்து பொருட்கள், சரியா. ஸோ மொத்தம் எத்தனை அணி உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அணி உறுப்புகள், அதாவது 4 பொருள் இந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்க. அதன் பிறகு மெயின் ப்ரோக்ராம்குள்ளே பார்த்தீங்கன்னா X2 of 10 இது வந்து ஆக்கி அளபுருக்களை ஏற்கும் ஆக்கி இல்லையா. ஸோ அதில் 10 கொடுத்து ஒரு பொருளை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த ஐந்தாவது பொருளோட பேர் வந்து X2. அதுக்கு வந்து 10 அப்படின்ற மதிப்பை கொடுத்து இந்த பொருளை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பொருள் உருவாக்கப்பட்டிருக்கு, இந்த அணியில் 4 பொருள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆக மொத்தம் 5 பொருட்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அடுத்து ஏழாவது, ஆக்கி செயற்கூறு பற்றிய பின்வரும் கூற்றுகள் சரியா தவறா என கூறுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்கிகள் பிரைவேட் பகுதியில் அறிவிக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது பிரைவேட்டில் அறிவிக்கக்கூடாது, அது வந்து பப்ளிக்கில் தான் அறிவிக்கணும். அடுத்தது, பொருள்கள் உருவாக்கப்படும் போது ஆக்கி தானாகவே இயக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக, நம்ம ஆக்கி வந்து அழைப்பு கூற்று கொடுத்து அழைக்க தேவையே கிடையாது. பொருள் உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்கியானது இயக்கப்பட்டுவிடும். ஸோ முதல் கூற்று தவறு, இரண்டாவது வந்து சரி. ஓகே, ஸோ இதுக்கும் ஆப்ஷன் இ தான் வந்து ஆன்சர். அடுத்து எட்டாவது கேள்விக்கான விடை பார்த்துடலாம். பின்வரும் முன் வடிவுக்கு கீழ்கண்டவற்றுள் எந்த ஆக்கி இயக்கப்படும் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இனக்குழுவின் பேர் வந்து ஆடு, சரியா. இதில் வந்து டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்து டிஸ்பிளே ஆஃப் ஆட் அண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆட் ஆண்டு போட்டதுனால இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ், சரிங்களா. இன்னொரு பொருளை வந்து நாம் ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துட்டு அதை மாதிரியே நாம் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்க சொல்கிறோம். அதனால் இது வந்து நகலாக்கி அப்படின்றதான் இதற்கான ஆன்சர், சரிங்களா. அதாவது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பொருளின் அட்ரஸ் இருக்குல்லையே, அந்த முகவரியை குறிப்பாக இதுக்கு அனுப்புகிறோம், சரியா. ரெஃபரன்ஸ்க்கு அனுப்பி அந்த பொருள் மாதிரி இன்னொரு பொருளை உருவாக்கி கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த ஆக்கியானது பயன்படுது. அதனால இது நகலாக்கின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து பகுதி ஆக்கண விடைகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, உறுப்புகள் என்றால் என்ன. பக்கம் 235 இந்த கேள்விக்கான விடை இருக்குது.
இனக்குழுவானது உறுப்புகளை உள்ளடக்கியதாகும். உறுப்புகளானது தரவு உறுப்புகள் மற்றும் உறுப்பு செயற்கைகள் என இரு வகைப்படும். இல்லை, தரவு உறுப்புகளை வந்து நம்ம தரவு மாறிகள்னு சொல்கிறோம். இது அந்த இனக்குழுவுடைய பண்பை வந்து குறிக்குது. ஆனால் உறுப்பு செயற்கூறுகளை வந்து நாம் இனக்குழுவோட செயல்பாட்டை செய்ய உதவும் செயற்கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ரெண்டுமே தான், அதாவது உறுப்பு செயற்கூறுகள் மற்றும் தரவு உறுப்புகள் தான் வந்து நம்ம இனக்குழுவின் உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இரண்டாவது கேள்வி, பயனர் வரையறுத்த தரவினம் வகையான கட்டுரு இனக்குழு வேறுபடுத்தி காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடத்தோட தொடக்கத்தில், அதாவது பக்கம் 233 இந்த கேள்விக்கான விடை இருக்குது. ஒரு குறிப்பில் இந்த விடை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டுரு இனக்குழு ரெண்டுத்துக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுருவோட கொடாநிலை வந்து என்னென்னா பப்ளிக் அணுகியல்போடு இருக்கும். பட் இனக்குழு உறுப்புகளோட கொடாநிலை வந்து ப்ரைவேட் அணுகியல்போடு இருக்கும். ஸோ இந்த குறிப்பு தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி, பொருள் நோக்கு நிரலாக்க குறிமுறை அடிப்படையில் இனக்குழு மற்றும் பொருள் பற்றி வேறுபடுத்தி காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்கம் 233 நம்ம இனக்குழுக்கான விடையை எழுதலாம். ஸோ இது வந்து வேறுபடுத்தி காட்டும். ஸோ ஒரு பக்கம் இனக்குழுன்னு எழுதிக்கோங்க, இன்னொரு பக்கம் வந்து பொருள் அப்படின்னு எழுதிக்கோங்க. இனக்குழு பற்றி எழுதும்போது நாம் இதை எழுதுவோம், இனக்குழுவானது தரவுகளையும் அவை தொடர்பான செயல்கூறுகளையும் ஒன்றாக சேர்த்து வைக்க வழி செய்கிறது அப்படின்னு எழுதுங்க. அதன் பிறகு இது பயனர் வரையறுக்கும் தரவினத்தை உருவாக்க பயன்படுகிறது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நீங்கள் இனக்குழுக்கு எழுதுங்க. ஸோ பக்கம் 236 பொருட்கள் பற்றி எழுதுங்க. ஸோ இனக்குழு அறிவித்தால் மட்டும் போதாது, அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இனக்குழு மாறிகளை நம்ம அறிவிக்கணும். அந்த இனக்குழு மாறிகளை தான் வந்து நம்ம பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா இனக்குழுவின் சான்றுரு எனவும் அழைக்கப்படும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் பொருட்கள் அப்படின்ற பக்கத்தில் எழுதிடுங்க. அடுத்த நாலாவது கேள்வி, நிரல் பெயர்ப்பி தாமாகவே ஆக்கியை உருவாக்கி கொள்ள முடிந்தாலும் ஆக்கி வரையறுப்பு ஏன் சிறந்த வழக்கம் என்று கருதப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்கம் 241 இந்த கேள்விக்கான விடை இருக்குது. இனக்குழுல வெளிப்படையாக ஆக்கிகள் இல்லாத போது நிரல் பெயர்ப்பியானது தானமை வாக்கியை வந்து தானாகவே வந்து உள்ளார்ந்த உறுப்பாக சேர்த்துக்கொள்ளும். சரிங்களா? ஆனால் வந்து அளபுருக்களை ஏற்கும் ஆக்கி மூலமாக நாம் வந்து வேறுபட்ட தொடக்க மதிப்புகளை கொண்டு பொருள்களை உருவாக்க முடியும். ஸோ செயற்கூறுக்கு அளப்பொருட்களை அனுப்புவதன் மூலம் இது சாத்தியமாகிறது. ஸோ இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடையாக நீங்கள் எழுதணும். அடுத்த ஐந்தாவது கேள்வி, அழிப்பியின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்கம் 243 இந்த அழிப்பியின் தேவை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த முக்கியத்துவம். அழிப்பியின் நோக்கம் வந்து ஒரு பொருள் அதனோட வாழ்நாள் முடிஞ்ச உடனே அது பெற்ற வளங்களை எல்லாத்தையும் விடுவிக்கணும். ஸோ அதுக்காக வந்து ஒதுக்கப்பட்ட நினைவகத்தை வந்து அழிப்பதற்கும் இந்த அழிப்பியானது தேவைப்படுது. சரிங்களா? ஸோ இந்த 4 பாயிண்ட்ல இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த பகுதி ஈக்கான விடைகள் பார்க்கலாம். சிறுவினாக்கள், முதல் கேள்வி, பின்வரும் நிரலில் கட்டளை அமைப்பு பிழை ஏதேனும் இருப்பின் அவற்றை நீக்கி பிழையை கோடிட்டு காட்டி நிரலை மாற்றி எழுதவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன பிழை இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் கரெக்டாக தான் இருக்குது. ஆஷ் இன்க்ளூட் எஸ்டிடி ஐஓ டாட்டேஜ் இதுவும் கரெக்டு தான். பட் இது கீழே வந்து யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படின்ற ஒரு வார்த்தை வரணும் இல்லையா, அது வந்து கொடுக்காமல் இருக்குது. ஸோ அந்த லைனை வந்து நம்ம எழுதணும். அடுத்தது கிளாஸ் மை ஸ்டுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டீஜர் தரவினத்தை வந்து பயன்படுத்தி ஒரு மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஐடி எஸ்டியூடி ஐடின்னு கொடுத்து அதுக்கு மதிப்பும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கேரக்டர் நேம் ஆஃப் ட்வெண்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பப்ளிக் அணுகியல்போட ஒரு இந்த மை ஸ்டூடுக்கான ஆக்கி எழுதியிருக்காங்க. பட் ஆக்கிக்குள்ளே எந்த கூட்டுகளும் இல்லை. பட் ஸ்டில் இது சரியான கூட்டுகள் தான். இங்கே அணுகியல்புக்கு பக்கத்தில் இந்த இடத்துல கோலன் சிம்பிள் வரணும். பப்ளிக் போட்டு கோலன், அதாவது அந்த கார்புள்ளின்னு சொல்லுவோம், அது வந்து வரணும். அது இங்கே போடாமல் விடுபட்டிருக்கு, அதை எழுதணும். அதன் பிறகு வாய்ட் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு செயற்கூறு எழுதியிருக்காங்க. இந்த செயற்கூறுக்குள்ளே ஒரு சீஇன் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க, அதாவது உள்ளீடு வாங்குவதற்கான கூற்று எழுதியிருக்காங்க. எதை உள்ளீடு வாங்கியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை உள்ளீடு வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த மாரியின் பெயர் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க, எஸ்டியூடி ஐடி இல்லையா. ஸோ இங்கே எஸ்டிடின்னு கொடுத்துருக்காங்க, யூ வரணும். ஸோ அந்த மாரியின் பெயர் வந்து தவறாக இருக்குது, அதை சரி பண்ணணும். அடுத்தது நேம் மாதிரிக்கான உள்ளீடை வந்து கெட்டஸ் பயன்படுத்தி உள்ளீடு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கூற்று சரியாக தான் இருக்குது. அடுத்தது டிஸ்பிளே செயற்கூறு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த தவறும் இல்லை. இதில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடியும் நேமும் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எந்த பிழையும் கிடையாது. அடுத்தது மெயின் ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. மெயின் செயற்கூறில் மை ஸ்டூட் எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை உருவாக்கியிருக்காங்க. மை ஸ்டூட் என்பது இனக்குழுவின் பெயர், எம்எஸ் என்பது பொருளின் பெயர். இது சரியாக இருக்குது.
அதுக்கு அதன் பிறகு நம்ம பொருளை கொண்டு நாம் இந்த செயற்கூறுகளை அழைக்கிறோம். ஆனால் பொருளின் பெயர் புள்ளி செயற்கூறுவின் பெயர். ஸோ இந்த கூற்று கரெக்டு, எம்எஸ் டாட் டிஸ்பிளேன்றது கரெக்டு. ஆனால் இந்த கூற்று தவறாக இருக்குது, எம்எஸ் டாட் ரெஜிஸ்டர் அப்படின்றது வரணும், இந்த கூற்று தவறாக இருக்குது. ஸோ இதை சரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர் நான் வந்து எல்லா இடத்துலையும் போட்டு காட்டுறேன். ஸோ சரியான நிரல் எழுதிக்கோங்க. ஆஷ் இன்க்ளூட் ஐஓ எஸ்டிடி ஐஓ டாட் ஹெச் கீழே இந்த இடத்துல யூசி நேம் ஸ்பேஸ் எஸ்டிடின்னு வரணும். அது பிறகு இது எல்லாமே கரெக்ட் தான். இந்த இடத்துல பப்ளிக் பக்கத்தில் கோலன் சிம்பிள் கார்புள்ளி, சரியா, மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி கார்புள்ளி வைக்கணும். அதன் பிறகு இங்கே வாய்ட் ரெஜிஸ்டரில் இங்கே மாறியின் பெயர் வந்து யூ வரணும், எஸ்டியூடிஐடின்னு வரணும். அப்புறம் இந்த கூற்றுகள் கரெக்டு. மெயின் ப்ரோக்ராமில் ரெஜிஸ்டர் டாட் எம்எஸ் பதிலாக எம்எஸ் டாட் ரெஜிஸ்டர் அப்படி தான் வந்து நம்ம அழைக்கணும். எம்எஸ் டாட் ரெஜிஸ்டர் போட்டுட்டு செமி காலன் போடணும், சரிங்களா. ஸோ இந்த நாலு தான் வந்து இந்த ப்ரோக்ராமில் இருக்க மாற்றங்கள். நிரலின் இயங்கு நேரத்தில் ஒரு பொருளை எவ்வாறு தொடங்கி வைப்பது என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்கம் 243 இந்த ப்ரோக்ராம் உங்கள் புக்கிலே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர், சரிங்களா. இயங்கு நேரத்தில் தொடக்க மதிப்புகள் கொடுக்கப்பட்டால் அது இயங்கு நிலையில் தொடங்குதல் எனப்படும். இது எழுதிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரோக்ராம் எழுதிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாறிகளை வந்து ஆக்கி மூலமாக வந்து சாரி பொருட்களை வந்து ஆக்கி மூலமாக வந்து உருவாக்குறோம். அப்போ வந்து பொருட்கள் மதிப்புகளை கொடுத்து உருவாக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மெயின் ப்ரோக்ராமில் இன்ட் ஏ இன்ட் ஃப்ளோட் பின்னு சொல்லிட்டு ரெண்டு மாறிகளை அறிவித்து அதுக்கு உள்ளீடு வாங்கி அந்த உள்ளீடு வாங்கின மதிப்புகளை கொண்டு நாம் பொருள்கள் அதாவது ஆக்கிக்கு அந்த உள்ளீடு வாங்கின மதிப்புகளை நாம் அனுப்புகிறோம். இதுதான் வந்து இயங்கு நிலையில் தொடங்குதல்னு அர்த்தம், பொருளை உருவாக்குவதுன்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி, பப்ளிக் அணுகுமுறையில் ஆக்கிகள் அழிப்புகள் அறிவிப்பினால் விளையும் நன்மைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் வந்து உங்கள் புக்கில் இல்லை, நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இந்த கேள்விக்கான பதில் எழுதணும். ஸோ பப்ளிக் அணுகுமுறையில் ஆக்கி மற்றும் அழிப்புகள் வரையறுக்க பரிந்துரைக்கப்படுது, ஏனென்றால் எந்த செயற்கூறிலும் பொருளை உருவாக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வேறு ஒரு ரிசோர்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான பதில், எடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள C++ நிரலை கொண்டு 1 மற்றும் 2 வினாக்களுக்கான விடைகளை தருகன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நிரல். ஸோ இதில் ஒரு இனக்குழு எழுதியிருக்காங்க, டெஸ்ட் மீ அவுட் அப்படின்ற இனக்குழு. இதில் பப்ளிக்கு கீழே ஒரு ஆக்கி அழிப்பி எழுதியிருக்காங்க. ஸோ முதல்ல இருக்க டில்டா சிம்பிள் வந்து இது அழிப்பி அப்படின்றத குறிப்பிடுது. அடுத்து இது வந்து இனக்குழுவின் பேரே இருக்குது, பட் டில்டா சிம்பிள் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஆக்கி, ஸோ ஆக்கி எழுதியிருக்காங்க, ஒரு அழிப்பு எழுதியிருக்காங்க. அதன் பிறகு இன்னொரு செயற்கூறு எழுதியிருக்காங்க, மை ஒர்க் அப்படின்ற செயற்கூறு எழுதியிருக்காங்க. இது மூணுத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு சிஅவுட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ கேள்வியை பார்த்துடலாம். பொருள்நோக்கு நிரலாக்க முறையின்படி செயற்கூறு 1 என்பது எதை குறிக்கிறது, எப்பொழுது அது அழைக்க இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செயற்கூறு 1 என்பது ஃபங்க்ஷன் 1 தான், செயற்கூறு 1. இது எதை குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு அழிப்பியை குறிக்கிறது, சரியா. ஸோ செயற்கூறு 1 என்பது அழிப்பியை குறிக்கிறது அப்படின்னு எழுதுங்க. எப்பொழுது அதை அழைக்க அல்லது இயக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நினைவில் கொள்கிற இந்த ஆன்சர் இருக்க பாருங்கள். அழிப்பி என்ற சிறப்பு செயற்கூறானது ஆக்கியால் உருவாக்கப்பட்ட பொருளின் வாழ்நாள் முடிந்து அழியும் பொழுது அழைக்கப்படுகிறது அப்படின்றத எழுதிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது கேள்வி, பொருள் நோக்கு நிரலாக்க முறையின்படி செயற்கூறு 2 என்பது எதை குறிக்கிறது, எப்பொழுது அது இயக்க அல்லது அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. செயற்கூறு 2 அப்படின்றது ஃபங்க்ஷன் 2, இது வந்து ஒரு ஆக்கியை வந்து குறிக்கிறது. ஸோ நீங்கள் ஆன்சர் எழுதும்போது செயற்கூறு 2 என்பது ஆக்கியை குறிக்கிறது அப்படின்னு எழுதுங்க. இந்த கேள்விக்கு எப்பொழுது அது இயக்கப்படுகிறதுன்னு இருக்கல, இதற்கான விடை அதே நினைவில் கொள்களை இருக்கு பாருங்கள். ஒரு இனக்குழுவின் சான்றூறு பயன்பாட்டுக்கு வரும்போது ஆக்கி எனும் சிறப்பு செயற்கூறு இயக்கப்படுகிறது இருக்குல்ல. ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான விடை எழுதுங்க. அடுத்த பகுதி ஈக்கான விடைகள் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.